வீட்டில் காய்கள் எதுவுமே இல்லாதப்போ டக்குன்னு ஒரு குழம்பு செய்யணும்னு நினச்சிங்கன்னா தயிர் மட்டுமே இருந்தால் போதுங்க, இந்த குழம்பு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ஆமாங்க, நாம் இன்றைக்கி மோர் குழம்பு ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் குறைஞ்ச நேரத்தில் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பவுலில் தயிர் எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் போல் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணி கட்டிகள் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் அளவுக்கு நான் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன், தேவைப்பட்டதுன்னா அப்புறமா கூட நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கட்டிகள் இருக்குது. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோன்னா நல்லா கட்டிகள் கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பீட் பண்ணி எடுத்தாச்சு, கட்டிகள் கொஞ்சம் கூட இல்லைங்க பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ இது பக்கம் இருக்கட்டும், அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ காரத்துக்கு நான் இன்றைக்கி காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போல் தான் சேர்த்துக்க போகிறேன், கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். காரம் நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். ஸோ ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகாவை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து நல்லா துண்டாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிச்சா நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை. ஸோ எல்லாமே சேர்த்துட்டு நம்ம ஃபைனலாக கொஞ்சம் போல் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம். ஸோ மோர் குழம்போட இந்த பெருங்காயத்தூள் போட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ ரொம்ப சுருண்டு வதங்கி வரணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக வதங்கி வந்தாலே போதும். ஸோ வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா சாஃப்ட் ஆகி வரணும். இப்போது இதில் நான் 1/4 ஸ்பூனை விட குறைவாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக வதங்க விட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கு அப்புறமா நம்ம இதில் நம்ம பீட் பண்ணி வச்சு அந்த மோரை வந்து சேர்த்துக்கணும் டைரெக்டாக. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் போல் இன்னும் தண்ணியை கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப கொதி வரணும்லாம் அவசியமே கிடையாதுங்க, லைட்டாக சூடானாலே போதும். இது சூடாக சர்வ் பண்ணவும் நல்லாயிருக்கும், அப்படி இல்லைனாலாம் கொஞ்சம் சில்லானதுக்கப்புறமா நம்ம சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்குங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மோர் குழம்பு பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக காய்களை இல்லாமல் போட்டேன் இந்த குழம்பை, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருமே பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.